Hi friends, welcome to Indus WhatsApp. Ella eppadi irukinga? Innikku nama enna paaka porona? Restaurant style chicken gravy. Veetla usually follow pannittu vara methods konjam change panniyum. Sila porutkala konjam change panni add pandradhanaliyum nammalo hotel style oda taste and texture kondu vara mudiyum. Vaanga adha eppadi pannalamradha paakalam. Rendu medium size vengayam, தக்காளியும் வறுத்து வச்சிருந்த முந்திரியும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அப்புறம் திக்கான தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, சோம்பு, கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி இலை. அப்புறம் பொடி வகைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாய்த்தூள். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன பீஸ் பட்டை, ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு. கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம பொடிசாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணலாம். கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போன அப்புறம் கொத்தமல்லி தூளும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி ரெட் சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலராக இருக்கும்ன்றதுனால காரம் திட்டமாக தான் இருக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கலாம் அதை. இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கிட்டோம். அப்போ தான் அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டை கொண்டு வர முடியும். ஸோ நல்லா இதை மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பவுடரோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை வந்து இப்போ அந்த வெங்காயமும் அந்த சில்லி பவுடர் கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இந்த ஸ்டேஜில். நல்லா அதை மாதிரி மிக்ஸ் ஆனோடனே நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்க கேர்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துகிட்டேன், அதனால் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் தக்காளி குவான்டிட்டி கம்மியாக எடுத்துகிட்டு தயிர் கூட ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஏன் ஆட் பண்ணுறோன்னா அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரதுக்கு யூஸ் ஆகும். நல்லா கூட்டாயிடுச்சு கேர்ட்லாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் கேஷ்நட்டோட பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை அரைச்சி போடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஹோட்டல் ஸ்டைலில் வந்து அந்த கேஷுவும் போட்டிருக்கிறதுனால நல்லா கிரேவி நல்லா வந்து ஷைனிங்காக வரும். இப்போ தக்காளி வாசனை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். 1-5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஏன் ஆட் பண்ணுறோனோ அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மசாலாவாக வரும். இதை 1-5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு கிரேவி. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கஸ்தூரி மெத்தியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும் அது. அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். அப்புறம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் அப்படியே போட்டுட்டு கிளறாமல் மூடி போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா அதனுடைய ஃப்ளேவர்லாம் இறங்கும் அது உள்ள. ஸோ அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணி 1 நிமிஷம் வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆச்சு. வாவ், சூப்பர் ஸ்மெல் நல்லா வருது. அந்த கொரியாண்டரோட ஸ்மெல்லாம் அதில் நல்லா இறங்கி கிரேவியே ஒரு நல்ல மணம் கொடுக்குது. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க டிஷ் அவுட் பண்ணிடலாம். அடா 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 அடா, பார்க்கவே நாக்கெலாம் ஊறுது. எவ்வளோ சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுல. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா இந்துஸ் வாட்ஸ்அப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.